தம் குழந்தைகளை இப்போ வாழ்த்தலாம் வாங்கன்ற பாடத்தை தமிழ் படத்தில் படிக்க போகிறோம். இதில் வந்து பர்வீனும் அஜ்மலும் இருக்காங்க. பர்வீன் வந்து படம் வரைய தொடங்கி கொண்டு இருந்தான். அப்போது அஜ்மல் வந்தான். ஐ மயில், அழகாக உள்ளது, அழகாக உள்ளதக்கா என்றான் அஜ்மல். வா வா, உனக்கு பிடிக்குமே, வண்ணம் தீட்டுகிறாயா என்றாள் பர்வீன். ஓ, ஆர்வத்துடன் அமர்ந்தான் அஜ்மல். இறையின் நடுவில் எழுத இடம் விட்டு விட்டு வண்ணம் தீட்டி அஜ்மல் என்றால் பர்வீன். ஏன் அக்கா என்று கேட்டான் அஜ்மல். அந்த இடங்களில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை எழுதப்போகிறேன் என்றால் பர்வீன். இது நாள் காட்டியா அக்கா என்று கேட்டால் அஜ்மல். இல்லை, இது வந்து நினைவூட்டி என்றான் பர்வீன். நினைவூட்டியா, புரியும்படி சொல்லேன் அக்கா அப்படின்னு சொல்லி சினிங்கிட்டு என்ன செய்யணும் அஜ்மல் கேட்குறான். இதை ஆசிரியரிடம் தருவேன், அந்தந்த மாதத்தில் பிறந்தவர்களின் பெயர்களை எழுதுவோம் என்றாள் பர்வீன். எதற்காக அக்கா என்றான் அஜ்மல். மறக்காமல் வாழ்த்து சொல்லத்தான் இந்த பிறந்தநாள் நினைவூட்டி என்றாள் பர்வீன். நன்றாக இருக்கிறதே, எங்கள் ஒப்புக்கும் ஒன்று செய்யலாமே அக்கா என்றான் அஜ்மல். ஓ, செய்யலாமே, இனி எல்லோரின் பிறந்தநாளும் மறக்காமல் வாழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொல்கிறா. அதே மாதிரி அவனு என்ன செய்யணும், மயில் படத்தை வரைஞ்சி அதே மாதிரி இங்கே மயில் படம் அஜ்மல் வரைஞ்சி ஒவ்வொரு மாதத்தின் பெயரையும் அது ஆங்கில மாதத்தின் பெயர்களையும் ஒவ்வொரு தொகையிலையும் எழுதி ஆங்கில மாதத்தின் பெயர்களை எழுதி வகுப்பு கொண்டு போகிறான். இப்போ படித்தையும் எழுதியும் பழக. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஜூ வந்து நம்ம இது வருஷம் படித்தோம்லப்பா, அதில் வருதில் ஜூ, அந்த ஜூ, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்போ 12 மாதங்களின் பெயர்களை வந்து நம்ம படித்தாச்சு. ஆனால் வந்து என்ன செய்ய, நீ வீட்டில் வந்து எழுதி பழகி படித்து கொண்டே எழுதி பழகி எழுதி எனக்கு 5 முறை எழுதி வாட்ஸ்அப்பில் என்ன செய்யணும், எனக்கு அனுப்பணும். நன்றி.